எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தரின் கரம் இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உங்களோடு இருப்பதாக. இந்த நாளுக்கான தியான தலைப்பு, ஜெபித்து புதுபலன் அடைந்தான். தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தானியேல் 6:10. காபு லைபீரியாவில் ஒரு வேலை கிடைக்க முயற்சித்தான். அவனது முயற்சி பலித்தது. காபி தோட்டத்தில் ஒரு வேலை கிடைத்தது. அதோடு தொழிலாளிகள் வசித்த பகுதியில் வீடும் அணிவதற்கு குறைந்த விலையில் துணிமணிகளும் கிடைத்தன. காபுவுக்கு வேலை கிடைக்க உதவிய குரூ இன நண்பன் மிஷினரிகளிடமிருந்து ஜெபிக்க கற்றிருந்தான். ஒரு நாள் அவன் முழங்காலில் நின்று தன் இரு கைகளையும் உயர்த்தி முகத்தை மேலே திருப்பி நிற்பதைக் கண்டு காபு அவனிடம், நீ என்ன செய்கிறாய் என்று கேட்டான். அதற்கு அவன், நான் தேவனிடம் பேசுகிறேன் என்றான். யார் உன் தேவன் என்ற காபுவின் கேள்விக்கு அவர், இயேசு, அவர் என் தந்தை என்று அந்த மனிதன் பதில் கூறினான். அன்றிலிருந்து காபு ஜெபிக்க கற்றுக்கொண்டான். தந்தை இயேசுவோடு பேசுவதுதான் ஜெபித்தல் என்று உணர்ந்து கொண்ட காபு அடிக்கடி தேவனோடு பேசினான், புதுபலன் அடைந்தான். ஆம் பிரியமானவர்களே, வேதவசனம் கூறுகிறது, தானியேல் தான் முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினான் என்று. தரியு ராஜா அரசாண்ட காலத்தில் தானியேல் பிரதான மந்திரியாக இருந்தார். ராஜா, என் ஜனங்கள் எனக்கு கீழ்ப்படுகின்றார்களா என்று சோதிக்கும்படி 30 நாள் வரை எந்த தேவனையும் யாதொரு மனிதர்களும் வேண்டுதல் செய்து ஜபம் செய்யக்கூடாது என்று உத்தரவு பிறப்பித்தான். மீறினால் அவர்கள் சிங்கத்தின் கெபியில் போடப்பட கட்டளை பிறப்பித்தான். கட்டளை பத்திரத்தில் கையெழுத்தும் வைத்தான். தானியேல் தரியு ராஜாவின் உத்தரவை தள்ளிவிட்டு தான் முன்பு செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பரலோக தேவனை பணிந்து கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். ராஜா தானியேலை சிங்கங்களின் கெபியிலே போட்டார். ஒரு இரவு முழுவதும் சிங்க கெபியில் இருந்தான். கர்த்தர் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். காலையில் சிங்கங்கள் கெபியிலிருந்து உயிரோடு வெளிவந்தான். அவன் உடலில் ஒரு சேதமும் காணப்படவில்லை என்று வேதம் கூறுகிறது. ராஜா தானியேலை பார்த்து, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவித்தார் என்றான். தானியேலின் காரியம் ஜெயமாக மாறியது. ஆம் பிரியமானவர்களே, நாமும் அனுதினமும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும்போது நமது வாழ்க்கையிலும் ஆண்டவர் புது பலன் கிடைக்க செய்து ஜெயத்தை கட்டளையிடுவார். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோமப்பா. இந்த நாளிலும் நாங்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிப்பதின் மூலம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரேசப்பா. எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பாகவும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே ஜெபித்து ஜெயம் எடுக்க எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமீன். பிரியமானவர்களே, முழங்கால் படியிட்டு ஜெபித்து ஒரு செயலை செய்யும்போது நிச்சயம் ஜெயம் கிடைக்கும். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமீன்.